அனைவரும் ஒரு உன்னதமான மகானை குருவாக ஏற்றிக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நமது முழுமையை நோக்கி. இப்போ பதிவினால நாம் அனைவரும் சிறுமையாக இருக்கிறோம். சிறுமை என்று சொன்னால் அறிவில், குணத்தில். ஆனால் முழுமையை நோக்கி, பெருமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். குரு காட்டுகிற வழியில் உண்மையில் இந்த நான் என்பது முழுமையானது. எது நானாக எழுச்சி பெற்றிருக்கிறதோ அது முழுமையானது. முழுமை என்று சொல்லுகிற போது பிரபஞ்சத்தையும் கடந்து ஏகமாக எல்லையற்று, அதான் அந்த நானனுடைய அடக்க நிலை. முழுமையின் எழுச்சி நான் என்ற சிறுமை. நான் எனும் சிறுமை அடங்கும்போது முழுமை. வெறும் முழுமை மட்டுமல்ல, ஆனந்தத்தோடு கூடிய முழுமை. இதுதான் மிகப்பெரிய பேருண்மை. இந்த பேருண்மையை முதல்ல புரிந்து கொள்கிறோம், பிறகு அறிந்து கொள்கிறோம், உணர்ந்து அறிந்து கொள்கிறோம். நமக்கு புரிய வைப்பதற்கு குரு வேணும். ஆனால் உணர்ந்து கொள்வதற்கு நாம் மட்டுமே வேணும். குரு நேரடியாக உணர்த்த இயலாது, அறிவிக்க இயலும். அவர் அறிவித்து விட்டார். அதற்கு பல சான்றுகளை சொல்லி, ஏன் சொன்னால் நீ முழுமையாக இருக்கிறாய் என்று சொன்னால் மட்டும் போகாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல எடுத்துக்காட்டுகள் சொல்லி புரிய வைக்கணும். நேற்றோ முந்தானாலும் நான் வந்து அதை அந்த கண்ணாடியை வைத்து சொன்னா, கண்ணாடியை எங்கு வச்சு பார்த்தாலும் நமது பிம்பம் தெரியுது. அப்போ என்ன, பருவுடல் என்கிற அளவில் இங்கே இருக்கிறோம், ஆனால் அலை வடிவத்தில் எங்கும் இருக்கிறோம். பருவுடலும் அலை தான், திணிவு பெற்ற அலை, அவ்வளோதான். பருவுடல் என்பது திணிவு பெற்ற அலை, அதிலிருந்து போகிறது திணிவு பெறாத அலை, தள்ளும் சக்தி. அது பிரபஞ்சம் முழுவதும் நிரப்புது. இப்போது தவம் எதற்கு என்று கேட்டால், அப்படி அலைவடிவத்தில் நான் எங்கு போயிட்டே இருக்கேன் பாருங்கள், அதை உணர்ந்து நான் எல்லையற்று இருக்கிறேன் என்கிற உணர்வை பெறுவதற்கு. என்று நாம் எங்கும் நிறைந்திருக்கிறோம் என்று உணர்கிறோமோ அது ஆனந்தமாகவும் இருக்கும், இந்த சிறுமையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம மனசில் நிறைய சிறுமைகள் இருக்குது, குணக்கேடுகள் இருக்குது, அதெல்லாம் தானாக போயிடும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் எதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் தன்னை உணர்ந்து அறிவதற்கு. ஆகவேத்தான் சாக்ரட்டீஸ் ஒரே ஒரு தத்துவத்தை முன்வைத்தார், உன்னையே நீ அறிவாய். அதான் இருக்கிற ஹைஃபை. ரமண மகரிஷியும் அதே தான், நான் யார், எது நானாக இருக்கிறது, எழுச்சி பெற்றிருக்கிறது என்று அறிகிற அறிவு தான் ஆறாவது அறிவில் முழுமை நிலை. ஆகையினால் அன்பர்களே, நாம் செய்கிற தவத்திலும் சரி, சிந்தனையிலும் சரி, எது நானாக எழுச்சி பெற்றிருக்கிறது என்று அறிவதற்கு இதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ நாம் துரியாதீத தவம் ஆற்றப்போகிறோம். இந்த தவத்தில் என்ன நிகழுது, முதல்ல அலைகிற மனதை நிலை பெற செய்வதற்கு
ஆக்கினை துரியம். துரியத்தில் ஒடுங்கி நின்று எண்ணங்களெல்லாம் ஓய்ந்து ஒருமுகப்பட்டு, இப்போ மனசு பன்முகமாக இருக்கு, பன்மையாக இருக்கு. அங்கு உச்சியில ஒருமையாக ஒன்னஸ் நல்ல ஒருமுகப்பட்டு ஒடுங்கி அந்த உணர்வோடு இருக்கிறோம் பாருங்க. அந்த உணர்வு நிலை வந்த பிறகு அந்த உணர்வை மேலே ஏற்றுறோம், எண்ணத்தை அல்ல உணர்வையே மேலே ஏற்றுறோம். படிப்படியாக 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 பிரபஞ்சம் முழுவதும் விரிய வைக்கும். தத்ரூபமாக பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக பார்க்க, அங்கே என்னென்ன இருக்குது நிகழுது அப்படிங்கிறத நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில வார்த்தைகள் மூலமாக சொல்லிட்டே வருவேன். நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு அந்த காட்சியை உருவப்படுத்தி பார்க்கணும். அப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம் அப்படின்னாக்கா எப்போ கண்ணை திறந்திருந்தா கூட அந்த காட்சி தெரியும். இது நமது பேரியக்க காட்சி, ஏன்னா அது பேரியக்க மண்டலம். அதில் அடிக்கடி புழங்கி புழங்கி பார்த்து அதை பற்றி சிந்தித்து அதையே ஒரு பதிவாக வைத்திருக்கிறோம். அப்போ மனம் அந்த பேரியக்கமாக விரியுது. அப்போ மைண்ட் என்ன ஆகிடும், ப்ராட் மைண்ட், நோ நேரோ. இப்போ நிறைய நேரோ நேரோனஸ் இருக்கு, அப்புறம் ப்ராட்னஸ் பேரியக்கம். பிறகு அந்த பேரியக்கத்தை கண்டு அதற்கும் அப்பால என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த பிரபஞ்சமே தோன்றுவதற்கு மூலமாக உள்ள மூலப்போர் சுத்தவே, அங்கே தோற்றம் எதுவுமே இல்லை. அது முழுக்க முழுக்க மறைபொருள், எந்த தோற்றமும் இல்லை, இயக்கமும் இல்லை, எல்லாம் அடங்கிய பெரும் நிலை. அந்த பெரும் நிலையில் அப்படியே போகணும், இருளையே பாவித்து கொண்டு இருளோடு இருளாக கலந்து அப்படியே போயிடும். அங்கே நீண்ட நேரம் நின்று பழக பழக ஒரு கட்டத்தில் சமாதி நிலை வரும், ஆதிக்கு சமமாக நிற்கிற நிலை. அப்படி அதற்கு சமமாக நிற்கிற போது தான் ஆதி என்ற சொல்லினுடைய உட்பொருள் விளக்கம் உணர்வுக்கும் அறிவுக்கும் எட்டும். அப்போ ஞான நிலை, அங்குதான் ஞான நிலை. ஞானம் என்று சொன்னால் தெளிந்த நல் அறிவு, குழப்பமே இல்லாத அறிவு. அந்த அறிவை பெற்ற பிறகு இதுதான் ஆறாவது அறிவிலே முழுமை பெறுகிற நிலை. அது பெற்ற பிறகு அந்த தெளிவை மூலதனமாக கொண்டு மிச்சம் இருக்கிற காலத்தில் வாழ்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், பிறரை மகிழ்வித்தும் வாழ்கிறோம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு நிகழ ஆரம்பிக்கும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஞான வாழ்வு என்று குறிப்பிடுவார். அப்படியே சும்மா ரிலாக்ஸாக இருப்பதே ஒரு தவ மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த இடம், இந்த இடத்தினுடைய அமைதி, அழகு, தூய்மை, எந்த பொல்யூஷனும் இல்லை, குறிப்பாக நோ தாட் பொல்யூஷன். அப்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த இடத்தை அங்கே கொண்டு வரணும், அங்கே பாவிக்கணும். முக்கியம் பாவனை, யார் சரியாக பாவிக்கிறாங்களோ. பாரதி சொல்கிறார், மகாகவி பாரதி, காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவனை செய்தால் போதும் பரமநிலை ஏதுவதற்கு, அந்த இறைநிலையை ஏதுவதற்கு சாமியாராக போகணும்னு அவசியம் இல்லைங்கிறார். காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம்,
பாவனை போதுங்கிறது. அந்த பாவனைங்கிறது எதை பாவிக்கிறோம், உள்ள உண்மையே உள்ளவாறு பாவிக்கிறோம். அப்புறம் பாவிக்கிறதுக்கு மனம் கொஞ்சம் ஒருமுகப்படும், சிதறாமல் ஒருமுகப்படும். அந்த ஒருமுகப்படுத்துவதற்குத்தான் நாம் முயற்சி பண்ணணும். எப்போ ஒருமுகப்படும், மனசில் குழப்பம் இல்லாமல் இருந்தால். குழப்பம் இருக்கிறதுனால தான் மனம் வந்து சிதறுது, ரிஃப்ராக்டட் மைண்டுன்னு சொல்கிறோம், சிதறிக்கொண்டே இருக்கிறது மனம். மாயையில் இருக்கிறோம், குழப்பம், தேவையில்லாததை தேவைன்னு நினைக்கிறோம், தேவையில்லாமல் எதிர்பார்க்கிறோம், நிறைய நிபந்தனை போடுகிறோம் வாழ்க்கையில். எந்த ஒரு மனிதன் நிபந்தனையின்றி வாழ்கிறான், ஒரு அன்கண்டிஷனல் லைஃப், வி ஹாவ் டு லீட் அன்கண்டிஷனல். ஆனால் நீங்கள் மனசை பார்த்தீங்கன்னா நத்திங் பட் கண்டிஷன். உங்கள் மனசில் எவ்வளவு நிபந்தனைகள் இருக்குன்னு பாரு, நிபந்தனைகளோடு கூடிய எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்குது பாரு, அது என்ன செய்தோம், மைண்டை செதற வைக்கும். நோ கண்டிஷன்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் எனி திங் ஆஸ் இட் இஸ், தென் நோ குழப்பம். பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன், நண்பர்கள் இருக்கிறாங்க பேசிக்கிறேன், தூக்கம் வருது தூங்கிக்கிறேன், என் கடமையை இன் டைம் சரியாக செய்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லை. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் உண்டு போடணும். உங்கள் கணவன் எதிர்பார்க்காதீங்க, அன்பை கூட எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்த்தா நீங்கள் கொடுப்பீங்களா? அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் நடக்க முடியுமா? அடுத்தவங்க என் மீது நிபந்தனை போட்டால் நான் ஏற்றுக்குவேனா? என் மீது அதிகாரம் செலுத்தினா ஏற்றுக்குவேனா? மாட்டேன்தானே. அது மாதிரி தானே பிறரும். இப்படி நமக்குள்ளே பேசி மனசில் ஒரு எலோன்னஸ், நாட் லோன்லினஸ், எலோன்னஸ், மனம் வந்து கூட்டத்தில் இல்லை, இப்போ தனித்து இருக்கு. உங்கள் மனசை அப்படி தனித்து கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா எதிர்பார்ப்புகள் இல்லை, நிபந்தனைகள் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி இருக்கிறேன். அதனால் மீண்டும் சொல்லுவேன், நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி, உங்கள் மனசை கவனிங்க, எண்ணங்களை கவனிங்க. எப்படி இருக்குது, சிறுமையாக இருக்கா, நேரோவாக இருக்குதா, அடுத்தவங்க மீது நிபந்தனை போடுதா, வற்புறுத்துதா, அடுத்தவங்கள பரிகாசமாக பார்க்குதா, அவமானப்படுத்துதா, அடுத்தவங்கள குறைச்சி மதிப்பீடு செய்யுதா, குற்றம் பார்க்குதா, அப்படின்னா இதெல்லாம் இருக்குது மனசில். தன் மகளை மாதிரி மருமகளை பார்க்குறாங்களா? அம்மா எந்த அம்மாவும் பார்க்குது, தன் மகளுக்கு ஒன்று, மருமகளுக்கு ஒன்று, இதெல்லாம் சிறுமைகள். என் பையன் அப்படி இருக்கணும், அடுத்த விட்டு பையன் எப்படி இருந்தால் என்ன, சிறுமைகள், அது அன்புன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கேடுகள் இருக்குதான் பாரு, இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம், மனசுனா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீண்ட கால எத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கோம், அத்தனை பிறவிலையும் பெற்ற பதிவுகளை கொண்டு இப்போ இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் நாம் அப்படி தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆகவே அந்த மனசுங்கிறது இப்படி தான் இருக்குது. இந்த மனசு வேண்டாம் எனக்கு. எந்த மனசு, உங்களை நேரம் சொல்கிறேன், சிறுமைகளோடு கூடிய மனம். உங்கள் மனசில் சொல்லணும், இந்த மனசு எனக்கு வேண்டாம். ட்ரை டு கில் சச் மைண்ட். அந்த மனதை நாம் விட்டுட்டு, நான் பிறவி எடுத்தது, இந்த ஆன்மா ஏன் உடல் எடுத்து கொண்டது என்று சொன்னால், அதை உணர்வதற்கு, அதனுடைய முழுமையை உணர்வதற்கு, ஆனந்தத்தை உணர்வதற்கு தான் பிறவி நிகழ்கிறது. சுத்தவெளி என்பது மறைபுறம்,
அது மிக இயல்பாக தோற்ற பொருளாக வெளிப்பட்டிருக்கு. பிறகு படிப்படியாக தரமாறி 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 இறுதியாக நானாக வந்திருக்கு. அது எதற்கு அப்படின்னா, அது அதை உணர்ந்து அறிந்து மகிழ்ந்து வாழ்வதற்கு. அப்போ அதுக்கேற்றவாறு நம்ம மைண்டை வந்து பக்குவப்படுத்தணும். பக்குவம்தான் முக்கியம். பக்குவம் இல்லைன்னு சொன்னால் பேதம் இருக்கும். பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம். என்ன அர்த்தம்? மனம் பழுக்கலை, பக்குவம் அடையல், அன்மெச்சூர்டு மைண்ட். அப்போ பேதப்படுத்துது நீ நான். எப்படி? நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. நீ அந்த மதம், நான் இந்த மதம். நீ படித்தவன், நான் படிக்காதவன். அல்லது நீ பணக்காரன், நான் ஏழை. டுவலிட்டிஸ், பேதம். நீ வேறு, நான் வேறு. ஏதாவது ரீதியில் பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்று சிறுமைப்பட்டோம், பதம் அடைந்தோ, பக்குவமாயிட்டோம், ஒன்றானோம். உனக்கு எனக்கு எந்த பேதமும் இல்லை, பரமானந்தம். எப்போ அந்த மனசில் பரமானந்தம் வர முடியும்? பேதம் இல்லாத போத நிலை. போதம்னா என்ன? கான்சியஸ்னஸ் வித்தவுட் டுவாலிட்டிஸ். நம்ம மனசு வந்து பேதத்தோடு கூடியது. அமாவான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் தனித்திருந்து கொஞ்சம் தவம் ஏற்றி, என் மனசு எப்படி இருக்குது, நான் என் பையனை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணுறேன், என் மகளை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணுறேன், என் மருமகளுக்கு எந்த நிலை, பகுத்துட்டுக்காரனுக்கு எந்த நிலை வச்சுருக்கு, இந்த மனசு எங்கெங்கெல்லாம் பேதளிக்குது, அதை தான் நம்ம கவனிக்கணும். வாட்ச்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிறார், கவனமான நிலை. எதை கவனிக்கிறோம்? தன்னை கவனிக்கிறோம், சுய கவனம். எப்போ கோபப்படுது, ஏன் பொறாமப்படுது? முக்கியம் பொறாமை. பிறர் பார்த்து பொறாமப்படுது இல்லையா, அது அர்த்தம் இல்லாததுன்னு புரியணும். ஏன்னா பொறாமை தான் பேராசைக்கு அடிப்படை காரணம், பேராசை தான் கோபத்துக்கு அடிப்படை காரணம், கோபம்தான் அனைத்துக்கும் காரணம். பொறாமையே இல்லைன்னா கோபம் வராது, பொறுக்கிற தன்மை வந்துடுது. பொறாமைன்னா பொறுக்க முடியாத நிலை. பிறருடைய வளர்ச்சி அல்லது பிறருடைய அந்த பணம் புகழ் அதெல்லாம் என்கிட்ட இல்லை அல்லது குறைவாக இருக்குது, பொறுக்க முடியல. பிறர் நல்லா இருந்தால் ஏன் நம்மளால் பொறுக்க முடியல? எவ்வளோ அசிங்கம், நீங்கள் டிசைட் பண்ணுங்க. என் மனசு அசிங்கமாக இருக்குது, தப்பு இல்லை, அப்படி தான் இருக்குது. அது அப்படியே வந்த மனசை தான் என் கையில் எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருக்கா. என் மனசு இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா. ஆனால் இப்போ எனக்கு என்ன பொறுப்பு? இந்த அசிங்கம் என் குழந்தைக்கு போகக்கூடாது, என்னிடமும் இருக்கக்கூடாது, என் குழந்தைக்கும் போகக்கூடாது. ஸோ என்னுடைய பொறுப்பு இப்போ என்ன? இந்த அசிங்கங்களை எல்லாம் போக்குவது, சுத்தப்படுத்துவது. வீட்டில் முதல்ல நம்மளுடைய பொறுப்பு என்ன? வீடை சுத்தமாக வச்சுக்கிறது. காலையில் எழுந்தது வீடை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி முதல் வீட்டை சுத்தப்படுத்தணும், அப்புறம் தான் சமைக்கிறதுக்கு போகிறோம். அதுமாதிரி இந்த மனசை நாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்தம்னா பொறாமை இல்லை, அழுக்காறு இல்லை. அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். மனம் அறமாக மாறும். என்னம்னா அழுக்காறு, அழுக்காறுன்னா பொறாமை, அவா பேராசை, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் கடும் சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். மனசு அந்த அறத்தில் இருக்கதான் பாரு. இல்லை கோபம் வருது, சரி வேண்டாம். பொறாமை வருது, வேண்டாம். இப்போ இரண்டு நம்ம என்ன கேட்குறோம்? வேண்டாம்னு கேட்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, அடிக்கடி அதை நினச்சிப்பார். இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் பிறரை பார்த்து எவ்வளோ பொறாமப்பட்டு
அவரை தாழ்த்தி பேசணும். ஏன்னா பொறாம வந்துடுச்சு, இன்னொருத்தர தாழ்த்தி பேசணும். அவரை தாழ்த்தினா நான் ஒய்ந்துக்குவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய கேடுகள், குணக்கேடுகள். இதை போக்குறதுன்னா வேண்டான்னு டிசைட் பண்ணிங்கனாலும் போயிடும். பொறாமப்படுறதுனால ஒன்றும் ஆக போகுதில்லை, அழுக்கு தான் ஆக போகுது. பொறுக்கிற தன்மை, அந்த பொறுமை, பொறுமையனும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள்ன்று ஔவையார் பாடியிருக்கா. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான், எல்லாருக்கும் பொறுமை வேணும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுதான் சிம்பிள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுதான் என் ஆசீர்வாதம். இந்த ஏற்பு, அடாப்டபிலிட்டி, அக்செப்டன்ஸி நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, நேற்று சொன்ன பாருங்கள், சமாதானம், எப்போவும் சமாதானமாக இருக்கலாம். சமாதானம் தான் அமைதியை கொடுக்கும், அமைதி தான் ஆனந்தத்தை காட்டும், இறைநிலையை காட்டும். இறைநிலையில் ஆனந்தம், ஆனந்தமய கோஷம். தெய்வங்கிறது ஆனந்தமயம், சிவானந்தம், அருளானந்தம், அறிவானந்தம். இயற்கையில் வந்து நீங்கள் பாருங்க, எல்லா தோற்றத்தையும் பாருங்கள், தனித்தனியாக எடுத்து பாருங்கள், எல்லா தோற்றமும் அழகாக இருக்கு, உணர்வதற்கு இனிமையாக இருக்கு, சிந்திப்பதற்கு சிந்தித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கு. அழகு, இனிமை, அற்புதம் நிறைந்தது இயற்கை. அப்படின்னா அந்த நான் எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். அழகுன்னா என்னங்க? நல்ல மூக்கு லட்சணமாக, நல்ல நிறமாக, நீண்ட மூக்கு, நம்ம அதை தானே அழகுன்னு சொல்கிறோம். புற உல அழக, அக அழகா? ஆ, அகம் அழகாக இருந்தால் புறம் அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வீட்டுக்காரி சொல்லுவாங்க, இப்போ இல்லை 15-20 வருஷம் முன்னாடி, பக்கத்தில் ஒரு அம்மா வேலை பார்க்குது, திடீர்னு பார்த்தா அவங்க அழகாகவே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு கருப்போ முகத்தில், எவ்வளோ அவலட்சணம் ஒரு பேச்சுக்கு, நான் அப்படிலாம் பார்க்கல, அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டேங்க. இருக்கு ஒய்ஃப் சொல்லுவாள், அவட்ட பேசி பழகின பிறகு அவள் எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? ஏ, அது ஒரு வேலைக்காரியாக இருந்தால் கூட அவங்க பேசுகிற இனிமை, அன்பு, பரிவு, உள்ளுக்குள்ளே அவ்வளவு அழகு இருக்குது, அக அழகு, அது முகத்தில் காட்டுது. அடுத்தது காட்டு பழகி போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அப்போ நெஞ்சத்தில் அன்பு இருந்தால் முகம் அன்பை காட்டும், அது அழகாக இருக்கும். நல்ல நேரம் மூக்கு மொழி லட்சணமாக இருக்க ஒரு பொண்ணு, அவள் தான் எனக்கு வேணும்னு பையன் கேட்குறான். திருமணம் செய்த பிறகு அவளுடைய கோபம் அது இதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இது வேண்டாங்கிறான், அழகு போயிடுச்சே. அப்போ நாம் அந்த அழகை உண்டு போகணும், அகத்தில் உண்டு பண்ணால் புறத்தில் வரும், அதான் தேஜஸ் அப்படிங்கிறோம். முகத்தில் தேஜஸ் இருக்குது, அழகு இருக்குது. அப்போ இதில் நம்ம எண்ணி பார்க்கலாம், என்னென்னா நான் எப்படி இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் என்னென்ன தன்னை எண்ணி பார்க்கணும். அடுத்தவங்களை விட்டுருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அது அவங்க பிஸ்னஸ் ப்ராப்ளம். நான் எப்படி, என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, நான் உண்மையாக வாழ்கிறேனா, உண்மையாக அன்பு செலுத்துகிறேனா, உள்ளக்கத்தோட வாங்க வாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் இருக்குது, நான் சொல்கிற மைனஸ் எல்லாமே இருக்குது, எல்லாத்திட்டே இருக்குது. ஒரு சாதனையாக முதல் செய்ய வேண்டியது இதெல்லாம் இல்லாமல் ஆக்கி மன தூய்மை. தூய்மையாக்குறது கஷ்டம், ஆனால் அதை தான் செய்யணும், அதான் சாதனை. மனத்துக்கண் மாசி இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பீர. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆல் நத்திங். எப்போ எது மிகப்பெரியது? மனத்துக்கண் மாசி இளன் ஆதல், மன தூய்மை தான் அனைத்து அறன், டொட்டாலிட்டி. மீதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நாம் வந்து சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, உன்னையே நீ அறிவாய். நான் என்ன அறியணும்?
நீங்கள் உங்களை அறியணும். என்னான்னு இதெல்லாம் இருக்குது, திரும்பி பார், உன்னுள் என்ன இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இருக்கலாமா? இதெல்லாம் எதெல்லாம் தப்போ, இதெல்லாம் அசிங்கங்களோ, இதெல்லாம் இருக்கு. வஞ்சிக்கிறது, புறங்கூறுறது, பேதங்கள், இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வேண்டாம் நினைக்க அது போயிடும். தெரியுமா உங்களுக்கு, மனதுக்கு ஒரு அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா மனம் என்பது இயற்கையில் வெளிப்பட்டிருக்கிற இறுதி வெளிப்பாடு, சுத்த வெளியினுடைய இறுதி வெளிப்பாடு மனித மனம். மனம் ரொம்ப பவர்ஃபுல், மிக மிக ஆற்றல் மிகுந்தது மனம். ஆனால் அந்த மனதில் இவ்வளோ அசிங்கங்கள் இருக்குது. இப்போ அந்த அசிங்கத்தை போக்கிட்டோன்னு வைங்க, மனம் தூய்மையும் கூர்மையும் அடையும். ரெண்டு வார்த்தை சொல்கிறேன், வெறும் தூய்மை மட்டும் இல்லை, கூர்மை, ஷார்ப்னஸ். மனம் கூர்மையானால் தான் வல்லமை பெறும். அந்த கூர்மையான மனதை அகநோக்கி செலுத்துங்க, உங்களுடைய முழுமை வெளிப்பட்டு, மன தூய்மை, மனக்கூர்மை, மனதின் முழுமை, அதை தான் அந்தம் என்று சொல்கிறோம். ஆதி சுத்த வெளி மனித மனம் அந்தத்திற்கு அருகாமையில், முடிவிற்கு அருகாமையில், அது அங்கே அழுக்காக இருக்கிறதுனால அந்தத்தை அடையாமல் இருக்கு. அந்தத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஜஸ்ட் கோயின் சைட், ஆனால் அந்த அழுக்கு இருக்கு பாருங்கள். திரை, மாசு எனும் திரை அதை பார்க்க விடாமல் தடுக்குது. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, நீ அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய், ஆனால் அடைந்து விட்டேன் என்று அறியவில்லை. ஏன் அறியவில்லை? இந்த மாசு என்ற திரை அதை அறிய விடாமல் தடுக்குது. அந்தத்துக்கு அருகாமையில் வந்துட்டோம். இப்போ இந்த மாசு அப்படி போய்கிட்டோம்னா, மாசு போயிடுச்சுன்னா கூர்மை, என்ன கூர்மை, அடைந்து விட்டோம் என்று அறிவதற்குரிய கூர்மை. அந்த கூர்மை வந்ததுமே அடைந்து விட்டோம் என்று அறிந்து விடுகிறோம். அப்போ எதை அடையணும்? அந்தம். அந்தத்தை அடைகிறோம் அல்ல, அறிகிறோம், உணர்கிறோம். அந்தத்தை உணரும்போது தெரிந்து போகுது, இதுதான் ஆதி என்றும். நம்ம ஆதியை நோக்கி நகரலை, மனம் இயல்பா, அதாவது ஓரறிவிலிருந்து ஆறறிவு மனம், அது விரிந்து விரிந்து போயிட்டே இருக்கு அறிவதற்கு. ஆனால் இந்த அழுக்கில் நாம் சிக்கிக்கிட்டோமா, செக்கு மாடு மாதிரி இங்கேயே சிக்கிக்கிட்டோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அழுக்கை போக்கிட்டோம், புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, கண்ணை மூடுறோம், அடைந்து விட்டோம் என்று அறிகிறோம். நான் முழுமையாக இருக்கிறேன். அங்கே அறிகிற போது என்ன அனுபவம்? இதுவே அந்தம், இதுவே ஆதி, ஆதியும் அந்தமும் ஒன்று அடைகிறோம். அப்புறம் சிந்திக்கிறோம், யூகிக்கிறோம், இந்த ஆதிக்கு ஆதி உண்டுமா? இல்லை, எல்லாவற்றிற்கும் ஆதி உண்டு, ஆனால் ஆதிக்கு ஆதி இல்லை. அனாதி, அனாதை சொல்கிறோமா இல்லை, அனாதி, நான் ஒரு அனாதை, அனாதி. புத்தன் அதுதான் வலியுறுத்துகிறான், செல்ஃப்லெஸ் ஸ்டேட். இப்போ செல்ஃப் இருக்குது, சுயம் இருக்குது, அந்த சுயத்தின் நிலை என்ன? மனம் அழுக்கு பிடிச்சேன், அழுக்கு போயிடுச்சுன்னா மனம் இல்லை, சுயம், சுயம் இருக்குது. எப்படி இருக்குது? அந்தமாக இருக்குது, ஆதியாக இருக்குது. ஆதி அந்தம் இல்லா ஜோதி சொரூபனே, அதர் ரியாலிட்டி. அதற்கு அந்த அல்டிமேட் ட்ரூத்துக்கு ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. ஆதி அந்தம் இல்லா ஜோதி சொரூபனே, அம்மையே அப்பனே அருள்மக நாயகனே, பாடியிருக்கேன் ஒரு பெரியவர். அப்போ நம்ம சிந்திக்கிறோம், அப்புறம் இந்த ஆதின்னு சொல்கிறோமே, இதுக்கு ஆதி உண்டா, இதுக்கு என்ன மூலம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு பதில் வரலை. சாமிஜி சொல்வார், ஆதியாம் நிலையை அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார், அறிவு அங்கு ஏது அறிவதற்கு?
அறிய முடியல. அவன் என்ன யூகிக்கிறாங்க, அந்த ஆதிக்கு ஆதி இல்லை, அறிவதற்கு அனாதி, செல்ஃப்லெஸ் ஸ்டேட், நோ செல்ஃப், சுயம்னு ஒன்று இல்லைன்னு வந்துட்டான். அப்போ சுயம் இல்லைன்னா நான் இருக்கேனா? இல்லை. ரியாலிட்டி என்ன தெரியுமா? நான் ஒருத்தன் இல்லை, இப்போ இருக்கு. நான் என்று ஒரு தனித்துவம், ஒரு இன்டிவிஜுவல் பீயிங், நோ இல்லை. சரி, அப்போ என்ன தான் இருக்குது? உணர்வு மட்டும். உணர்வு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். தூக்கத்தில் உணர்வு இல்லை, நான் இல்லை. நைட்டு நைட்டு நல்ல தூக்கம், நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களா? தெரியாது, இல்லை. உணர்வு வந்த பிறகு தான் நான் இருக்கிறேங்கிற எண்ணம் வருது. அப்போ உணர்வே எண்ணம், உணர்வே நான். இப்படி போகுது. நிறைய விஷயங்கள் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, உணர வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் தடை என்ன? நம்முடைய வாழ்வு முறை. நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏற்றத்தாழ்வோட, பேதங்களோடு வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்லேயே எத்தனை பேதம், வெளியில் ரெண்டாவது. வீட்டில் நான் சொல்கிற நீ கேட்குறியா இல்லையா, பேசுகிறோமா இல்லையா? நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுக்கு? வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை பாருங்கள், சச்சரவு. வீட்டுக்குள்ளே அமைதியே இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா மனம் பேதிக்குது. அப்போ பேதம் இல்லாத ஒரு மனசை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியும் இப்படியும் சிந்தித்து, உங்கள் கடகந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், பெரியவருடைய அனுபவங்கள், அனுபவங்களெல்லாம் அறிவுகள். ஒவ்வொரு அனுபவமும் அறிவை தருது. அந்த அறிவை நம்ம கவனிக்கணும், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்திலிருந்து நான் இந்த அறிவை பெற்றிருக்கிறேன். இனி அப்படி இப்படி உங்களுக்குள்ளே பேசி, உங்களை நீங்களே டிசைன் பண்ணி, சுய சிற்பின்னு சொல்லுவாங்க, நீங்களே உங்களை செதுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் செதுக்கி தள்ளிட்டீங்கன்னா, நான் அழகு மிகுந்தவன், அற்புதமானவன், இனிமையானவன், நான் இனியன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே நான் இனியன், அழகானவன், அன்பானவன். ஆனால் தேவையில்லாத சிலவற்றெலாம் மூடிட்டுரு. சொல்லுவாங்களே, ஒரு சிலையை ஒரு சிற்பி செதுக்கிறான்னா, முதல்ல அந்த கல், தரமாராக இருக்கிற கல், அது அந்த கல்லை பார்க்குறபோது ஊடுருவி பார்க்குறான். அவர் அற்புதமான சிலையை கற்பனையோடு ஊடுருவி பார்க்குறான். அங்கே உள்ள அந்த சிலை இருக்குது. என்ன பண்ணுறான்? அந்த சிலையை மறைத்து கொண்டிருக்கிற தேவையில்லாத பகுதி அப்படியே செதுக்கிறான். பார்த்தா ஒரு சிலை வந்துடுது. இப்போ அவன் சிலையே செதுக்கலை, தேவையில்லாதவற்றை செதுக்கிறான். நம்ம மொழி வழக்கில் என்ன சொல்கிறோம்? சிலையை செதுக்கிறான். இல்லை, அவன் அந்த சிலையை மறைத்து கொண்டிருக்கிற தேவையில்லாத பகுதியை செதுக்கிறான். அவன் நான் என்னை உருவாக்குகிறேன் என்றால், என்னை நான் உருவாக்கவில்லை, என் உருவாக்கத்தை மறைத்து கொண்டிருக்கிற சிறுமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்கிறேன், எராடிகேஷன். அங்கு நான் தோன்றேன். நான் எப்படி தோன்றேன்? மிக அழகானவனாக, இனியவனாக, அற்புதமானவனாக, முழுமையானவனாக. எவ்வளோ அழகாக இருக்குமா? அப்போது ஒரு சாதகனாகிய நீங்கள், ஏதோ நீங்கள் வந்தோம், மூணு நாள் இருந்தோம், போனோம், நல்லா பேசுனாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுனாங்க, அங்கே நம்ம ஊரில் மன்றத்தில் அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டுக்காக இல்லை. இட் இஸ் நாட் ஃபார் கமெண்ட். இங்கேருந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை உங்கள் சொத்தாக எடுத்துகிட்டு உங்களுக்குள்ளே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். வீட்டில் போன பிறகு இன்னையிலேருந்து அப்படி யாரையும் பகிச்சிக்க வேண்டாம். ஏதோ அவங்கவுங்க தெரிஞ்ச அளவில் நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஓரளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு ரெஸ்பாண்டிங் வித்தவுட் ரியாக்ஷன். அப்படி முதல் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் வரப்போகிறது இல்லை. கண்ணே மணியே அமுதே ஒன்ன மாதிரி அழகாக உண்டான் பேசின கணவனோ மனைவியோ, பெற்று வளர்த்த குழந்தைகளோ, எல்லோரும் அவங்கவுங்க தேவைக்காக கூடியிருக்கிறோம். அன்புனால் கூடியிருக்கோமா, தேவையினால் கூடியிருக்கோம்? ஆமாம், அன்பால் கூடுற ஒரு மனோநிலை பிற்பாடு வரும். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது,
ஏதோ அவங்களுக்கு தேவை என்கிட்ட அப்படி பேசுகிறாங்க. ஓகே, உறவுகளினுடைய உறவுகள் அதை பற்றியும் சிந்திக்கணும். உறவுகளில் நூற்றுக்கு நூறு உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப நெருக்கமாக அன்பாக பேசுகிற மாதிரிலாம் இருக்கும், அது அவங்கள அறியாமலேயே ஒரு உள்நோக்கம். நான் எனக்கு அறியாமலேயே எங்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்குது, என் மனைவி அப்படி இப்படி பேசுனா தான் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நான் வந்து பிளான் பண்ணி அப்படி பண்ணலை, என்ன அறியாமலேயே ஒரு உள்நோக்கம் ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். அதனால் உறவுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப்படும். என்னதான் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ். அவங்கள்ட்ட எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் மனம் கணவன்ட்ட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னா உண்மையிலே உரிமை கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் யார் மீதும் உரிமை கிடையாது அதிகாரம் செலுத்துவதற்கு. ஆனால் நம்ம அதை தான் வீட்டில் செஞ்சிட்ருக்கோம், கேட்கவும் செய்யணும், எனக்கு உன்ட்ட உரிமை இல்லையா என்ன, அவங்களும் ஆமாம் இருக்குமா, போலித்தனமான வார்த்தைகள். டைம் ஆயிடுச்சோ, அதை பற்றி அடுத்த வகுப்பில் உரிமை அதிகாரம் உண்டுமா இல்லையா என்று சிந்திப்போம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் உரிமை இல்லை, ஐ ஹாவ் நோ ரைட் டு கிளைம், தெரிஞ்சுக்கலாம். அப்போந்தான் நீங்கள் முதல் முறையாக எலோன்னஸ், வளரார் சொல்கிற தனித்திரு பி எலோன். பி எலோன்னா கதவு பிடிக்கிட்டு தனி அறையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, கூட்டத்தோடு கூட்டமாக தான் இருக்கிறோம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், ஆ எதையும் பற்றலை, எதையும் டிபெண்ட் பண்ணலை, அலோன்னஸ் தனித்திரு. அப்போ தான் உள்ளுக்கு ஓடும் சிந்தனை ஓடும். இதுதான் என்னுடைய, நீங்கள் எப்போ தனித்து வரீங்களோ உங்களுக்குள்ள ஒரு விழிப்பு ஏற்படும், அவேர்னஸ், ஒரு தாகம் ஏற்படும், நான் அதை உணரணும், எதை எது நானோ, அந்த அல்டிமேட் ட்ரூத், மூலப்பொருள் மெய்ப்பொருள். முதல்ல அந்த தாகம் வரணும். சும்மா ஜஸ்ட் ஏதோ டைம் பாஸ் ஆகிறதுக்காக தவமைத்து போனோம், இன்றைக்கி இன்னும் வந்தாங்க, இலக்கிய நேயத்தோடு பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ வாட், அவர் பேசின மிக நல்லா இருந்தது உண்மை, ஸோ வாட், உனக்குள்ள என்ன நிகழ்ந்தது. எப்போவுமே நமக்குள்ளே ஏதாவது ஒன்று நிகழணும். நேற்று இல்லை, நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, நேற்றோடு இன்றைக்கி என் தரம் உயர்ந்திருக்கு, அது நிகழணும். தர மேம்பாட்டு நிகழ்வு, தரம் மேன்மை அடையணும். அதுக்கு ஏதாவது உள்ள நிகழ்தான், இல்லை ஜஸ்ட் ஃபார் தேட், ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிதானா. இதுதான் கேள்வி. ஒரு குரு அடைஞ்சிருக்கிறோம், குரு மகான்கள் நிறைவேறுக்கிறாங்க, சங்கரர் அத்வைதம் பேசுகிறாரு, இவர் பிரம்ம சூத்திரம் சொல்கிறாரு, 500க்கும் மேற்பட்ட பிரம்ம சூத்திரங்கள் இவங்கெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே, என்ன எழுதி வச்சுருக்காங்க, எதுக்காக எழுதி வச்சுருக்காங்க அப்படி நம்ம கவனம் செலுத்தலை. நாம் படிக்கிறதுலாம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அறிவை வளர்க்கணும், தூய்மையாகணும், அன்பு பாராட்டணும், நன்றி உணர்வு வேணும், இருக்குதா இல்லையே, யார்கிட்ட நன்றி இருக்கு பாருங்கள். நன்றி உணர்வுனா என்ன, நன்றி பாராட்டுதல்னா என்ன, வஞ்சகம். அந்த அழகாக நேற்று கூட அந்த பாட்டு போட்டு கேட்டேன், இந்த கர்ணன் படத்தில் உள்ளத்தின் நல்ல உள்ளம் அதில் சொல்கிறான் பாருங்கள், சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா வஞ்சகன் கண்ணனடா. அந்த பாட்டை நீங்கள் நல்ல கண்ணதாசன் மிக அருமையாக வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப அர்த்தமாக
நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கிடணும் அந்த பாட்டில். ஆமாம், நாமளும் அந்த வஞ்சகத்தில் தான் இருக்கிறோம், பிறரை வஞ்சிக்கிறோம், ஏமாத்துக்கிறோம். கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன்கிட்ட இருந்து ஏதோ கிடைக்கிது. மகாபாரதத்தில் நேற்று கூட சொன்னோம், திரௌபதியினுடைய மானம் பக்கப்படுத்துகிற போது அந்த சபையில் யாரெல்லாம் இருந்தாங்க? மிகப்பெரிய கொடைவள்ளல் கர்ணன், பீஷ்மர், துரோணாச்சாரியர், இவங்கெல்லாம் பெரியவங்க. கையை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் வேடிக்கை பார்த்துட்டு. கிருஷ்ணன் கேட்குறான், இருந்தியே என்ன என்ன ஆகும்? எவத்துக்கு துரியோதனம் போடுற பிச்சைக்கு தானே அவனுக்கு அந்த நாற்காலி உனக்கு வேணும். அதுக்காக அவன் செய்கிற தவறையெல்லாம் பொறுத்துட்டு மானப்பங்கப்பட்டாலும் பரவாயில்ல அந்த பிள்ளை இருப்போம். இப்போ பாருங்க, நாம் அப்படி இருக்கிறோமா பாருங்க. இருக்கிறாங்க நிறைய பேர், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா. அந்த மாதிரி நாம் வஞ்சத்தில் வீழ்ந்திருக்கோமான்னு பார்ப்போம். வீழ்ந்து அடிமையாக இருக்கணும், விடுதலை பெறணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் விபீஷணன் ராவணனுடைய தம்பி, ராவணன் தப்பு செய்கிறான் தெரிஞ்சு என்னன்னு சொல்லிட்டான், சபையில் நீ செய்கிறது தப்புன்னு போயிட்டான் சபையை விட்டு, எனக்கு நீ வேண்டான்ட்டான். நான் நல்லவன் எவனோ அவன் பக்கத்தில் தான் இருப்பேன். நிறைய இடத்துல அப்படி தான் நடக்கும். ஆனால் நாம் அந்த மாதிரி ஒரு அங்கத்தில் பங்கு வகிக்கக்கூடாது, வேண்டாம். இப்படிலாம் நீங்கள் உங்களை திரும்பி பார்த்து எதெல்லாம் தப்பு அசிங்கம் அப்படி இப்படின்னு இதிகாசங்களும் புராணங்களும் காப்பியங்களும் சொல்லுதோ, அதெல்லாம் படித்து புரிந்து நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீரத்தோடு வரும். கோடி கொடுத்தாலும் நோ காம்ப்ரமைஸ், உங்களை கூப்பிட்டு நான் உங்களை கோடி தரேன், ஒரு சின்ன சாட்சி, அதனால் ஒன்றாக சாட்சி சொல்லிடுமா? கோடி வேண்டாம். அவ்வளோ ஒரு மனசை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஏன்னா நாங்கள் வந்து முழுமையானது இல்லையா, இறைவன் அல்லவா? இந்த சிறுமைகள் தானே என்னுடைய இறைநிலையை மறைக்குது அப்படின்னு நம்ம புரியும். உங்கள் மனசை முத கோயிலாக்கு. ஏதோ அவர் எழுதி வச்சார், உள்ளம் பெருங்கோயில். ஆமாவா? நம்ம உள்ளம் கோயில் இறைவன் இருக்க முடியுமா? எவ்வளோ அசிங்கங்கள் இருக்குது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கோயிலை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம், எவ்வளோ அமைதியாக வச்சுருக்கோம், எவ்வளோ தடவை மந்திரம் சொல்லி ஆற்றலை நிலைப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த உள்ளம் இருக்குதா? எவ்வளோ அசிங்கங்கள்னால உள்ளம் நிரம்பி இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா தூக்கி போட்டுடலாம். யாரும் எனக்கு கெடுதல் செய்யலைன்னு நீங்கள் நினச்சிடுங்க, அதான் உண்மை. இல்லைங்க, உங்களை அவர் கெடுத்தாரே, ஏமாத்தினாரே, தள்ளிட்டாரே, இல்லை நீ என்ன கொடுத்தியோ அதை திரும்பி வாங்குறேன்னு போச்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர்தர வாரம். எனக்கு ஒரு தீது வந்திருக்கு அப்படின்னா, நான் ஒரு தீது கொடுத்தேன் திரும்பி வந்தது. ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், அப்புறம் மறந்துடலாம். பாருங்கள், கெடுவான் கேடு நினைப்பான், அவன் கொடுத்து வைத்தவன். இதெல்லாம் என்ன சொல்லுது பாருங்கள், நீ என்ன கொடுத்தியோ அதை வாங்குறேன், நீ கேடு நினச்சா கெட்டு போயிடுவேன், எதை வெளியில் தள்ளுறியோ அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதனுடைய விஞ்ஞான ரீதியான நிரூபணம் என்ன? ஏன்னா எல்லாம் மத ரீதியாக இருக்குது, அறிவு உரையாக இருக்குது, ஏட்டு சுரக்காக இருக்குது. இதை விஞ்ஞான ரீதியாக அப்படித்தான நிரூபிக்கணுமா இல்லையா? அங்கே தான் மகரிஷி கொடுத்த ஒரு தத்துவத்தை எடுத்து சிந்தித்த போது, மகரிஷி ஒரு தத்துவம் கொடுத்துருக்காங்க, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதுதான் கீ டு ஓப்பன் ஆல் த லாக்ஸ். ஒன்லி ஒன் கீ இஸ் எனஃப். ஒரே ஒரு சாவி போது எல்லா புட்டையும் திறக்கலாம். ஆனால் சாதா புட்டு ஒவ்வொரு புட்டும் தனித்தனி சாவி இருக்கு இல்லையா? ஆனால் நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதில் ஒரு சாவி போதும். என்ன சாவி? இறைவெளியின் சூழ்ந்தழுத்து மாற்றம். நான் விளக்குறப்பா, இப்போ நீங்கள் ஒரு வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கல் எடுத்து வீசுறீங்க. இந்த கல் என்ன செய்யும்? இப்படியே மேலே போ, அப்புறம் அப்படியே பெண்டாகி விழுந்துடும். நாம் என்ன சொல்லுவோம்? பூமி ஈர்ப்பு விசையினால் மேலே வீசப்பட்ட கல்
அதில் வேகம் குறைந்தது, கீழே விழுந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரண விஷயம். ஆனால் உண்மை அதுவல்ல. கல்லை வீசினதும் மேலே நோக்கி வேகமாக போகுது. அந்த அழுத்து மாற்றம் என்ன பண்ணுது? அதனுடைய வேகத்தை குறைக்குது. அழுத்தி அழுத்தி வேகத்தை குறைக்குது. வேகத்தை மட்டும் குறைக்கலை, அது இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போனதை பெண்ட் பண்ண. ஏன்னா அது சூழ்ந்த அழுத்து மாற்றம் இல்லையா, பெண்ட் பண்ணுது. இப்படி பெண்டாகி கீழே வந்து உள்ளது. ஓகே, இப்போ நீங்கள் பாவனை செய்யுங்க. இப்போ இந்த பூமி இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த வீசப்பட்ட கல் பூமி இல்லாததுனால பூமியில் விட முடியாது. என்ன ஆகும்? அப்படியே கீழே வட்டை அடிக்கும். வட்டை அடித்து வட்டை அடித்து எங்கே வரும்? நம்ம கைக்கே வந்துடும். ஆமாம் தானே? நல்ல சிந்திங்க. வீசப்பட்ட கல் பூமி இல்லாத காரணத்தினால அப்படி பெண்டாய் 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 ஒரு வட்டை வடிவம் எடுத்து என் கைக்கே வந்துடுச்சு. கேடு நினைக்கிறோம், கேடு வந்துடுச்சு. வந்துச்சா? ஞாபகம் வச்சுடுங்க. இதுதான் இறை அச்சம். தெய்வத்துக்கு மீது பயம் இருக்கணும். என்ன தெய்வம்னா? என்ன சத்தமாக சொல்லுங்க. தெய்வம்னா என்ன சொல்லுங்க? தெய்வம்னா என்ன? சூழ்ந்தழுத்து மாற்றல். தெய்வம் என்றால் சூழ்ந்தழுத்து மாற்றல். நீ எதை கொடுக்குறாயோ அது உன்னிடமே திருப்பி. அப்போ அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டுப்பீங்க. இதுதான் அச்சம். ரொம்ப சிம்பிள். ஆகையினால நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உள்நோக்கம், நான் நல்லாயிடுவேன். அவங்களும் நல்லாயிட்டாங்க, நான் நல்லாயிட்டேன். நலம், எங்கே போனாலும் நலம். ஒரு வீட்டுக்கு போய் எங்கே போனாலும் மனசுக்குள்ள நலம். அந்த வீட்டில் நலம் நடக்கட்டும். நலம் 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 நலம். பாருங்கள், ஒரு சாவியை வச்சுட்டு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். மதம் சொன்னதெல்லாம், மூட நம்பிக்கைன்னு எதெல்லாம் சொன்னோமோ, இல்லை அதெல்லாம் நம்பிக்கை. அந்த மூடி வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நம்பிக்கை இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நான் நம்புகிறேன் இறை மீது. சொல்லுவாங்க இல்லையா, விசுவாசமை இறை நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை அப்படி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்னான்னு நான் நம்பணும்? இறைவன் உண்டுன்னு நம்பணும் அப்படின்பாங்க. ஸோ வாட்? அப்படி இல்லை, இறைவன் என்றால் சூழ்ந்தழுத்து மாற்றல். நாம் செய்கிற செயலை அதனுடைய விளைவை நம்மகிட்டே கொடுத்துரும். சூழ்ந்தழுத்து மாற்றலினால் எவ்வளோ அற்புதமான விஞ்ஞானம் பாருங்கள். இந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட விஞ்ஞானம் இதுதான் சாம்ஜியினுடைய மிகப்பெரிய கொடை. நான் இதெல்லாம் அடிக்கடி சிந்திக்கிறேன். நான் மட்டும் நல்ல வசதியாக இருந்தால் போகிறேன், எல்லாருக்கும் வசதி கொடுத்து. என் கடையில் மட்டும் வியாபாரம் போகிறார். ஆனால் வியாபாரி என்ன நினைக்கிறான்? என் கடையில் தான் நிறைய வியாபாரம் ஆகும், மற்றவங்களுக்குலாம் ஆகா ஆக வேண்டாம். இப்படி நினைக்க எல்லாருக்கும் வியாபாரம் ஆகட்டும், அதனால் என்ன தப்பு? ஏ இறைவா, எல்லாருக்கும் நல்ல வியாபாரம் ஆகட்டும், அவனுக்கும் ஆகட்டும் நமக்கும் ஆகட்டும். அவனுக்கும் ஆச்சுன்னு வைங்களே, என்ன கண்டு அவன் புறா பண்ண மாட்டான்? நான் கார் வச்சுருக்கேன், எல்லாரும் கார் வச்சுக்கிட்டோன்னா புறா பண்ண மாட்டானே? அப்படி தானே? இதுதான் வாழ்க வையகம், வாழ்க அவளும். இதுதான் அதனுடைய அர்த்தம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய். அப்படிதானே? உங்கள் மனசு அப்படி ஓடுதா பாரு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறோமா? நான் மட்டும் சிறுமை. தப்பு இல்லை, அது அப்படி தான். கரு அமைப்பு பதிவு அப்படித்தான் இருக்குது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டோம் எது மேன்மைன்னு, ஏன்னா நான் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். அழுக்கு இருக்குது உண்மை, அழுக்கு நான் போக்கிட்டேன். தூய்மை சிம்பிள். அழுக்கோடு இருக்கக்கூடாது. அழுக்காக இருக்கோன்னு தெரிஞ்சோமா இல்லையா? நான் இப்படி தான் இருப்பேன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். இதுதான் வைராக்கியம், கடும் சித்தம்.